அது நான் தான் இந்த சிறுவன் சாமுவேல் படத்துடைய திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இருந்து கன்னியாகுமரி தக்கலை பகுதியில் இருந்து நான். ஸோ இதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சார், சுந்தரமசாமி அவருடைய ஸ்டாம்ப் ஆல்பம்னு ஒரு சிறுகதை, அதை படிக்கும்போது வந்து ஒரு எளிமையான கதையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதை நான் உணர்ந்தேன். குழந்தைகளுடைய மனசுக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்த முடியுங்கிறது எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சுது. அப்புறம் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து சமகாலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ஃபேமஸ் ஆகிறாரு, நிறைய திரைப்படங்களுக்கு எழுதுகிறாரு. அவர் எங்கள் ஊர் சார்ந்த வட்டார வழக்கில் நிறைய கதைகள் எழுதுகிறாரு. ஸோ நம்ம வட்டார வழக்குக்கு ஒரு பிரபலத்துவம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஊக்கம் கொடுத்தது. பின்ன நான் வந்து ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற ஒரு படத்தில் 2010 அந்த குழு கூட சின்னதாக பயணிக்கிற ஒரு சூழல் எனக்கு வந்தது. பெரிய ஸ்டார் இல்லாமல் எளிய மனிதர்களை வச்சும், எளிய மனிதர்களுடைய எளிய நிகழ்வுகளை வச்சும், அவங்களுடைய வாழ்க்கையும் வச்சும் பெரிய கதைகள் சொல்ல முடியும், இல்லை பெரும் தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு எனக்கு ஒரு அப்போ அங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் இந்த ஒரு எளிமையான கதையும் நேட்டிவான கதையும் எடுக்கிறதுக்கான காரணம். இல்லை கன்னியாகுமரி அனுபவத்துக்கு உள்ளான விஷயத்தை எழுதும்போது அதோடைய உண்மை அதிகமாக இருக்குது. உண்மை அதிகமாக இருக்கும்போது அதுக்கு மக்களை தொடும் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச வாழ்வியலை வந்து திரைக்கதையாக எழுதுறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை கதைக்களமாக தேர்வு பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். இல்லை ட்ரம் கார்டுன்றதுலாம் 80s அந்த டைமில் வந்தது, 90s டைமில் வந்தது. எனக்கு அந்த கார்டு கலெக்ஷனுங்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கூட படித்த நிறைய பேருக்கும் அந்த கார்டு கலெக்ஷன் ஹாபி இருந்தது. ஏன்னா அப்போ கிராமப்புறங்களில் வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. கிரிக்கெட் கார்டு கலெக்ஷன் வந்து ரொம்ப இன்பமான ஒரு விஷயமாக இருந்தது, அதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நிறைய அட்டம் இருந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல், கொஞ்சம் புறாவும், ஈவன் பாரதி ராஜா சார் கூட அந்த கடலோர கவிதைகள் வந்து முட்டம் சைடில் வச்சு பிளாட் பண்ணாங்க. ஆனால் யாருமே எங்கள் ஊர் மக்களை வச்சு இந்த அளவுக்கு ராவான ஒரு நேட்டிவிட்டியோட அங்கே உள்ள வாழ்வியலை இப்படி பதிவு பண்ணலை. அதனால எனக்கு முதல் கன்னியாகுமரி திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பர யுக்தியாக தான் நான் எடுத்தேன். எனக்கு முன்னாடி இதை பல பேர் பண்ணியிருக்காங்க. அது தைரியமாக சொல்கிறது காரணம்னா இந்த அளவுக்கு ஆத்தென்டிசிட்டியோட இதுவரைக்கும் யாரும் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. இல்லை கன்னியாகுமரியில் நிறையனா கேரளாலேருந்து அந்த கோழிக்கறி கழிவுகள் இந்த மாதிரிலாம் நிறைய சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அரசியல் புரிதலும் இன்னும் அந்த ஒரு பக்குவ நிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சோஷியல் கண்டென்ட் அண்டு பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நான் விட்டு விலகிறேன். மனம் சார்ந்த படைப்புகள் மேலே தான் என்னுடைய நோக்கம் இருக்குது. ஸோ என்னுடைய அசோசியேட் அஜித் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான நபர் இந்த படம் உருவாகிறது காரணம். இங்கே எண்டு கிரெடிட்டில் பார்க்கலாம் அவருடைய நேமு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கன்னியாகுமரி தொடங்கி அதோடைய அதர் எல்லை களியக்காவலை வரைக்கும் நாங்கள் 3 மாதம் அலைஞ்சோம். நிறைய நோட்டீஸ் பிரச்சாரத்தில் தொடங்கி சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தகவல் சொல்கிறது, எங்களுக்கு நடிகர்கள் தேவை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி எந்த வகையிலையுமே எங்களுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் ஒரு நடன கல்லூரிகள், நடன பள்ளிகள்னு சொல்லலாம், அங்கே நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நடன பள்ளி இருக்குது. ஒரு நடன அந்த நடன பள்ளிகளில் இருந்து இந்த ஏன்னா அந்த குழந்தைகள்கிட்ட தான் டிசிப்ளின் இருக்குது. என்னென்னா தொடர்ந்து கலை சார்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் கலை தாகம் இருந்தது. நடன பள்ளிகள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது இந்த குழந்தைகள் தேர்வுக்கு. ஏன்னா அந்த பெற்றோர்களும் வந்து இன்வால்மெண்ட்டோட குழந்தைங்களை ரிஹர்சலுக்கு எங்கள் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் ஒரு காரணம். பட் அஜிதன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருடைய சன். அவனை நான் 3 வருஷத்துக்கு இந்த படம் உருவாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு அவன் முகத்தில் அந்த இது தெரிஞ்சுது. அது ஒரு உள்ளுணர்வு தான். அவன் நடிப்பான் அப்படி அவங்க அப்பாவை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
பின்னணியில வளர்ந்த பையன். நான் 2010 சென்னை வர வரைக்கும் எனக்கு அந்த அட்டத்தை தாண்டி உலகமே தெரியாது. நான் படிச்சது இந்து வித்யாலயா ஸ்கூலு, பட் எனக்கு அதுடைய அரசியலோ அதுடைய விஷயங்கள்லாம் தெரியாது. 2010 மேலதான் இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது சொல்லணும்னு நோக்கம் இல்லை. நான் வாழ்ந்த சூழலை பத்தி சொல்லும் போது அந்த உண்மையான நீங்க பார்த்தா தெரியும், மக்கள் வல்னரபுளா இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும். இது மதம் சார்ந்த படமா காஸ்பல் ஃபில்மாங்கிறதான் அந்த அதை அதை இல்ல அது என் நோக்கம் இல்லைங்கிறதுக்கு தான் அந்த வேல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் புடியன் டைட்டில் தான் கேட்டேன், கிடைக்கல. ஏன்னா கில்டில் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா 30 days ஆகும் அவங்க எஸ்ஆர் நோ சொல்கிறதுக்கு. ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆச்சு, ரெண்டாவது வாட்டி சிறுவன் கேட்டேன், ரிஜெக்ட் ஆச்சு. இப்போ இந்தியன் பேனரமா கோவாக்கு நான் என் படத்தை அனுப்பணும், ஒரு டைட்டில் தேவைப்பட்டு பதிவு செய்யப்பட்ட டைட்டில். அப்போ வந்து சிறுவன் சாமுவேல் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. மெயின் கேரக்டர் பேர் வேறு சாமுவேல், ஸோ அந்த சம்மந்தப்படுத்தி சிறுவன் சாமுவேல் போது அந்த துணியும் அந்த அந்த ஸ்லாங் மெயின் எங்கேயுமே தேர்வு பண்ணப்படலை. எனக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சல், மன வருத்தமா இருந்தது. இந்த படம் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இது பேர் வாங்கி வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு எதிர்பார்த்தேன், அது நடக்கல. பட் அன்னை அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த படத்தை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு இதை வேறு இதோடைய கிராஃப்டை மியூசிக்காவோ சவுண்டாவோ எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தூண்டுதல் அங்கிருந்தான் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணோம் மியூசிக்கில். இது எப்படி தேட்டர் இந்த படம் வந்து ஸ்லாங்குங்கிறத ஆம்பிஷியஸாக எடுத்தனும். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களுக்கு முன்னாடி ஒருவேளை நான் அந்த ஊர் மேலே உள்ள அன்பா அல்லது அந்த அந்த ஊர் கொடுத்த தாக்கமானு தெரியல. இது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு திரையரங்களை காட்டணும், அதுதான் இதோடைய பிரதான நோக்கம். இதுக்கு மேலே மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஆடடு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இனி அடுத்த படத்தில் வந்து இதில் நான் சில விஷயங்களை கற்றுருக்கேன். எப்படி அப்படின்னா, எதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எதை இன்னும் வெகுஜன சினிமாவாக பண்ணணும் தான் என்னுடைய நோக்கம். நீங்கள் பார்த்தா தெரியும், ராக் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்போம், வெகுஜன சினிமா பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். அடுத்த படங்கள்ல இருந்து அதை இன்னும் ஒரு கமர்ஷியலான பாணியை எடுக்கலாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அடுத்த இல்லை இல்லை அப்படி இல்லை அது ஓகே. ஏன்னா அது அப்படியே கமர்ஷியல் பின்னணி தான் பாருங்கள். திரையரங்கில் இறக்குறது வந்து ஒரு தியேட்டருக்கு வாடகையே நிறைய பணம் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அப்போ பணம் இல்லை, எனக்கால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் எடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அந்த குறுகிய எல்லைக்குள்ளே போயிடுறேன். நம்ம வந்து ஒரு கன்னியாகுமரி மக்களுக்கு இதை காமிச்சு ஒரு நல்ல ஓடிடியில் ப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். எண்ட் ஆஃப் த டே நானும் தான் நான் தான் ப்ரொடியூசர். அப்போ எனக்கு உள்ள ஒரு டெஸ்பரேட் நீட் இருக்குது. ஸோ அப்போ நான் சேஃபாக பார்க்குறேன். இனியும் பணம் இல்லை செலவு பண்ணுறது. 2010 வந்து நான் சினிமாக்காக சென்னை வந்தப்போ நடிகர் பகவதி பெருமாள் பக்ஸ் அவர் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டாகவும் ஒரு மென்டாருமாக இருந்தார். அவர் ஒரு ஆரம்ப வழிகாட்டுதல்னு சொல்லுவாங்கல்ல, அது அவர் ஒரு பெரிய பங்கு வச்சுருக்காரு. ரெண்டாவது நான் வந்து மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் திரு ராஜமேனன் அவர்களுடைய அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த திரைக்கல்லூரியில் திரைக்கதை இயக்கம் படிச்சிருக்கேன். அப்புறம் அந்த சர்வம் தாளமயம் திரைக்கதை எழுதும்போது அவர் கூட நான் ஒரு வருஷம் பயணிச்சிருக்கேன். ரெண்டு சாங் கம்போசிஷனில் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் கூடையும் நான் கூட இருந்திருக்கேன். அதாவது கூடனா கம்போசிஷன் இல்லை, சைடில் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரிப்பட்ட சிறு வேலைகள் பண்ணியிருக்கேன். இந்த அது எனக்கு ஒரு துறை சார்ந்தும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த படம் மட்டும் நான் குமரி படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு 16 ஸ்கூல் பையனை பற்றின ஒரு கதை, டீனேஜ் இன்ஃபாக்சுவேஷன் லவ் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் அதுதான் சார், எப்படி அஜிதன் வந்தானோ அதே போன்ற ஒரு எனக்கு மெர்சின் கூட இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணப்போ எல்லாருடைய கமிட்மெண்ட்டும் பிடிச்சிட்டு இவனுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறான், இவனுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கணும்னு மனசில் நான் நினச்சிருக்கேன். கதாபாத்திரம் பண்ணியிருக்கான்.
என் பேர் வந்து விஷ்ணு. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பொன்மனையில வந்தேன். இந்த படத்துல வந்து ராஜேஷோட கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். அண்ணன் தான் கூட்டிட்டு போனா, நானும் தம்பி மட்டும் தான் போனோம். போனமா அதுல நான் செலக்ட் ஆனேன். அடுத்து 6 மாசம் ரிஹர்சல் பார்த்தோம். ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கேமரா சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. சாமுவேல் படத்துல நடிச்சிருக்காங்க சொல்லுங்க. என் பேர் வந்து அஜிதன். நான் சிறுவன் சாமுவேல்ல ஹீரோ ரோல் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, அது பைப்பாதீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாகர்கோயிலுக்கு திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வந்து பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு கடைசியா ஷூட்டிங் அப்போ பெரிய கேமரா எல்லாமே புதுசா இருந்துச்சு. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க நடிப்பீங்களா? வாய்ப்பு இருந்துச்சா? இந்த வாய்ப்பு என்னோட நேம் வந்து மர்சன். என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி. ஸோ இந்த எங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடச்சுனா, எங்கள் டான்ஸ் கிளாஸில் ஆடிஷன் வச்சுருந்தாங்க. அதில் ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகி இந்த சான்ஸ் கிடச்சிது. இது எப்படின்னா, எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இந்த படம் நடித்ததுக்கு. ஸோ எங்களுக்கு 6 மாதம் தொடர்ந்து ட்ரைனிங் தந்தாங்க, எப்படி நடிக்கணும், இந்த டெலிவரி எப்படி டைலாக் எப்படி டெலிவர் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அந்த டைம் ஷூட்டிங் டைம் வந்து எங்களுக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்படாமல் நேரமே ப்ராக்டிஸ் பண்ணனால ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு இருந்தது சார். நாங்கள் வந்து எங்கள் படத்தை வந்து சிறுவர் திரைப்பட திருவிழாவில் எங்கள் படத்தில் இது போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்த நேரமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அந்த டைம் இருந்து இன்றைக்கும் பார்த்தப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்மெண்ட் இருந்தது எங்களுக்கு. அது இப்படி சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது. டேரக்டர்னு சொன்னாலே ரொம்ப பெருசாக பேசுவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். நேரமே வந்து எங்கள் ட்ரைனிங் தரும்போது எங்கள் கூட அந்த அண்ணன் வந்து எப்படியும் கூட இருப்பாங்க டேரக்டர்னு. ஸோ ஸோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். இப்போ வேறு நெக்ஸ்ட் படத்தை சான்ஸ் தந்துருக்கேன் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தை எப்படி பண்ணணும், அந்த அடுத்த படத்தையும் இதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுப்பேன் சார். நீங்கள் சொல்ல சார், திருநெல்வேலி பாஷா கன்னியாகுமரி பாஷா. ஸோ நாங்கள் எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி தான். ஸோ அந்த டைலாக் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, ஒரு எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க. அதை படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட டோன்ல நீ பேசு, உன்னோட டோன்ல நீ சொல்லி பாரு. அப்போ நாங்கள் எங்கள் ஸ்டைலில் சொல்லும் போது எங்களை ஈஸியாக நாங்கள் பிக்கப் பண்ணிடுவோம். இதான் ஃபஸ்ட்டு படம் எங்களோடது. ஸோ ஒரு இப்போ நம்ம விஜய் படம்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் இருக்குமோ, ஸோ அதே மாதிரி எங்கள் படத்தையும் நான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்க்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.